இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வந்து ஹெரிஸ்டிக்ஸ் பற்றி இன்னைக்கு பேசலாம். ஹெரிஸ்டிக்ஸ்னால் நம்ம மூளை வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சில சொல்யூஷன்ஸுக்கு வரும். நம்ம எல்லோரும் எக்கனாமிக்ஸில் என்ன இமேஜின் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக டிசைட் பண்ணி ஒரு ஹியூரிஸ்டிக்ஸ் பொசிஷன் எடுப்பீங்கன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. முக்கால்வாசி டைம் நம்ம பிரெயின் வந்து ஒரு குயிக் ரூட்டில் ஈஸியாக ஒரு டிசிஷன் எடுக்கும். இதில் ஹெரிஸ்டிக்ஸில் ஆங்கரிங் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கான்செப்ட் ஆகும். இதை எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் ஆங்கரிங்னு பேர். இந்த ஆங்கரிங்கை மக்கள்கிட்ட பிரபலமாக ஆக்கினது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிறவர். ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிறவர் முதல் முதல்ல ஐபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஐபேட் அவர் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்ச அவர் வந்து அந்த ப்ராடக்டை பற்றி அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ப்ராடக்டை பற்றி பேசும்போது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் $999 அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்தது. அவர் வந்து அரை மணி நேரம் பேசினார், ப்ராடக்ட்ஸை பற்றி சொன்னார், இது எப்படி வந்து ஒரு ஃபோனையும் ஒரு லேப்டாப்பையும் கம்பைன் பண்ணுறதுன்னு சொன்னார், டேப்லெட்டுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை எப்படி க்ரியேட் பண்ணிட்டுன்னு பேசினார். சூப்பர் ப்ரெசன்டேஷன். எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் ஜாப்ஸ் டென் தான் கற்றுக்கணும். நெட்டில் பல பொசிஷன்ஸ் அவரது இருக்கும். இந்த $999 போடும்போது எல்லாரும் இது சூப்பரான ப்ராடக்ட்டு, $999 தான் விலைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரோட ஆன்டிசிபேஷனும் $999. கடைசியாக அவர் பேசறச்ச முடிக்கிறச்ச இதோட விலை என்ன அப்படிங்கிறத சொல்கிறச்ச, நாங்கள் முதல்ல $999 தான் பண்ணுறதா இருந்தோம், ஆனால் நாங்கள் கொஞ்சம் காஸ்டெல்லாம் சேவ் பண்ணிட்டோம், இதோட விலை $499 தான் அப்படின்னு சொல்லி முடித்தார். $499ங்கிறது $999 இந்த ஹெரிஸ்டிக்ஸ் ஆங்கரிங் ஹெரிஸ்டிக்ஸ்னால என்ன ஆகும்னா, மக்கள் நம்மளுக்கு $500 சேவ் ஆகுதுன்னு புரிஞ்சுப்பாங்க. இது பிரெயினோட ரொம்ப பவர்ஃபுல் டூல். இதை வந்து மாற்றவே முடியாது. நான் இதை வந்து டான் அரேடி அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளியராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கார். அவர் என்ன பண்ணார்னா, வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு அமெரிக்காவில் எல்லாருக்கும் உண்டு, நம்மளோட பேன் ஆதார் நம்பர் மாதிரி. அந்த ஆதார் நம்பரோட கடைசி ரெண்டு நம்பரை நீங்கள் நோட் பண்ணி எழுதணும்னு எல்லாருக்கும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. எல்லாரும் அதை எழுதினாங்க. அப்புறமா ஒரு பாட்டில் ஆஃப் வைன் எடுத்து வச்சார். இந்த பாட்டில் ஆஃப் வைனுக்கு என்ன விலை கொடுப்பீங்கன்னு கேட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோட அந்த கடைசி ரெண்டு நம்பர்லாம் கம்மியாக இருந்ததோ அவங்க கம்மியாக கொடுத்தாங்க. யாரது ஜாஸ்தியாக இருந்ததோ நம்பர் ரெண்டும் அந்த ரேஞ்சில் நம்பர் கொடுத்தாங்க. கிளியராக அந்த ரெண்டு நம்பருக்கும் இவங்க சொன்ன ப்ரைஸுக்கும் ஒரு பெரிய கோரிலேஷன் இருந்தது. இதை வச்சு அவர் ஆங்கரிங்னு ஒன்று இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த ஆங்கரிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் டூல். அந்த டூல்லேருந்து தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது நம்மளுக்கு மட்டும் தெரியாது, எல்லா பெரிய புத்தி கம்பெனிஸ்க்கும் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து இந்த திருவிழாவில் விற்பாம் ப்ராடக்ட்ஸு, அது மாதிரி தெருவில் ப்ராடக்ட் விற்கிறவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா இந்த ஆங்கரிங் நல்லா தெரியும். அவன் வந்து ஒரு பொருளை முதல்ல எடுப்பான், நீங்கள் உடனே $500 அந்த பொருளை, இது எனக்கு நிறைய நடந்திருக்கு, நீங்கள் அதை ₹250 கேட்பீங்க, சரி வச்சுக்கோன்னு கையில் கொடுத்துருவான். நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது. நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஆகிடும். ஏன்னா ₹500 அவன் ப்ரைஸ் ஆங்கர் பண்ணிட்டான். நீங்கள் 50% கேட்குறீங்க, அந்த 50%க்கு நீங்கள் கொடுக்கலைன்னா நீங்கள் ஏதோ தவறு பண்ண மாதிரி உங்களுக்கே தோணிடும். அதனால் எனக்கு ஒரு கேஸ் நான் இப்போ வேடிக்கை பார்த்துருக்கிறேன். ஒரு கூலிங் கிளாஸு ₹500, இந்த ஆள் 250 கேட்டான் சரின்ட்டார். உடனே அந்த ஆள் பயம் வந்துருச்சு, 50% கொடுக்குறானோன்ன ஏதோ இருக்குன்னு, கம்மியாக இருக்குன்னு. ஸோ கடைசியில்
அந்த ஆள் 250 நீ எடுத்துக்கன்னு கையில் கொடுத்துட்டான். இந்த ஆளுக்கு வாங்குறதா வாங்குறதுன்னு தவிக்க தெரியாமல் திரும்பி ஒரு 25 ரூபா கம்மியாக கேட்டோன்னே இவர் கூட வாங்கிட்டார். ஆக்சுவலாக அந்த கண்ணாடி விலை 150 ரூபாய்க்கு மேலே இருந்திருக்காது. 150 ரூபாய்க்கு இருந்த பொருளை 225 ரூபாய்க்கு விற்று, இது பல வர்ஷத்துக்கு முன்னாடி ஆனது. 30% மார்ஜின் நான் பார்த்தபோது ஆங்கரிங்கோட பவர்ஃபுல் டூல் எனக்கு புரிஞ்சுது. அதுதான் பிஸ்னஸ். இந்த ஆங்கரிங்கிறத ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளில ஒரு கடையில் ஒரு சேல், 40% சேல், 50% சேல், இவ்வளோ விலை இருந்தது, இவ்வளோ தள்ளுபடி, இவ்வளோ விலைன்னு எழுதுவாங்க. இதை வந்து கடைசியில் வேல்யூ இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு எழுதுவாங்க. அது உங்கள் மூளைக்கு ஒரு பெரிய ட்ரிகர். அது மாதிரி பார்த்ததுன்னா இந்த ஆங்கரிங்கோட ஹெரிஸ்டிக்ஸ் கான்செப்டில் நீங்கள் உடனே ஓடி போய் அதை வாங்க தோணும். அது பண்ணுறது, ரெசிஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை வந்து அமேசான் பிரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்டோட வேல்யூ போட்டிருப்பான், அந்த வேல்யூவை ரெட்டால் அடிச்சிருப்பான், நியூ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒன்று எழுதியிருப்பான். அதுக்கப்புறம் அதுக்கடியில் தி அமௌண்ட் யூ ஹவ் சேவ்டு, அதாவது உங்கள் மூளைக்கு அவன் சிக்னல் காட்டுறான், இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோ பணம் சேவ் பண்ணுறீங்கங்கிறதையும் காட்டியிருப்பான். இது மாதிரி பண்ணாங்கன்னா உடனே நம்ம சந்தோஷத்தில் இறங்கி ஓடி போய் அதை வாங்கணும்னு நம்மளுக்கு தோணும். இது மாதிரி ஓடி போய் வாங்கினோன்னா நம்மளை மாதிரி முட்டாளி கிடையாது. இது ஒரு கான்செப்ட். இப்போ அமெரிக்காவில் இது நடக்கும். வாடகைக்கு போகிறச்ச கூட ஒரு வீடு வாங்குறச்சையோ இல்லை வீடு வாடகைக்கு போகிறச்சையோ இதை ரெகுலராக பண்ணுவாங்க. நான் ரொம்ப ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் பண்ணது கிடையாது, அதனால எனக்கு இதை ரொம்ப இந்தியாவில் அனுபவம் கிடையாது. பட் இது அமெரிக்காவில் டெஃபினட்டாக நடக்கும். ஒரு வீடு பார்க்க போகிறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவான், ரொம்ப எக்ஸாபிடண்ட்டான காஸ்ட்லியான வீடு ஒன்று காட்டுவான். அந்த வீடு உங்கள் பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு விலைக்கு போயிடும். அந்த மைண்டு வந்து அந்த விலையில் ஆங்கர் ஆகிடும். அடுத்தது என்ன பண்ணுவான், ஒரு மோசமான வீட்டுக்கு கூட்டின்னு போய் காட்டுவான், அந்த வீடு நீங்கள் வாங்கவே மாட்டீங்க, அங்கே ஒரு கம்மி ப்ரைஸ் சொல்லி ஆங்கர் பண்ணிவிடுவான். மூணாவது இடத்துக்கு போவான், அவனுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான், இந்த மூணாவது வீடு தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் வீடுன்னு. அந்த வீடை பார்த்த உடனே உங்கள் மைண்டு, நம்ம இவ்வளோ சுற்றிட்டோமே சரியான வீடை பார்க்கலன்னு கரெக்டாக போய் அந்த வீட்டை பார்த்துருவீங்க. ஒன்ஸ் அந்த வீட்டை பார்த்தோன்னே அவன் சொல்கிற ரேட்டுக்கு வாடகைக்கோ இல்லாட்டா வாங்கிறதுக்கோ நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது, அந்த வீட்டை நீங்கள் முடிச்சிடுவீங்க. இந்த ஆங்கரிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பர்ஃபெக்டான டூல். இதை நீங்கள் சிறு தொழில் பண்ணுறச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு அப்டேட் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.